ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் லெவன் ஆப்பில் கேம் வின்னர்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரீவியஸாக ஏதோ ஒரு மேட்ச் விளையாண்டுருக்கீங்க, சரிங்களா? அந்த மேட்ச்சில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸு யார் செகண்ட் ப்ரைஸு அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரீம் லெவன் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்களா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஹோமு, மை மேட்சஸ், ரிவார்ட்ஸ், சேட், வின்னர்ஸ். ஸோ அந்த ஃபைனலாக வின்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், மெகா கான்டெஸ்ட் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மேட்ச் எல்லாமே இங்கே வந்துடும், சரியா? ஸோ அதில் ஏதோ ஒரு மேட்சை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்காண்டி ஆஸ்திரேலியா ஏ வர்சஸ் நியூசிலாந்து ஏ மேட்ச் வந்து நடந்திருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே ஸ்க்ரீன்லேயே மேலே பார்த்தாலே அவங்களே கொடுத்துருப்பாங்க யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யார் தேர்டுன்னு. பட் நீங்கள் அந்த மேட்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா வியூ ட்ரீம் டீம்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் அந்த மேட்சோட ட்ரீம் டீமை நம்ம செக் பண்ணிக்கலாம், சரியா? கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் கான்டெஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. 1.5 lakhs கான்டெஸ்ட், 1.5 lakhs கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கான்டெஸ்ட்டும் ப்ரைஸ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் யார் ஜெயிச்சிருக்கான்னு நம்ம கீழே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவந்த் அப்படிங்கிறவர் 8000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீமப்பா வாரியர்ஸ் அப்படிங்கிறவர் 2வது ப்ரைஸ் 6000. மூணாவது ஜெய் ஸ்ரீராம் 4000 ரூபாய் அடிச்சிருக்காரு. 4வது ப்ரைஸில் அருண் அப்படிங்கிறவர் 2000. ஸோ இந்த மாதிரி யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் போகும். ஸோ அங்கே போயிட்டு யார் என்ன எந்த ஊர் அவங்களோட பிளேயிங் ஹிஸ்ட்ரி அதாவது கேம் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். அவங்களும் நீங்களும் எவ்வளோ மேட்ச் ஆடிருக்கீங்க, யார் அதிகமாக ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கம்பேரிசனும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அந்த மெத்தடில் எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.